Hi Limudia TV viewers, welcome to the Madras show. So in the show la vandu full and full Madras pathi nariya interesting ana vishayangal paathutu irukom. Adutha in the episode la nama enna paaka porom appdin paathina Chennai la irukkuriya nadigal matrum Chennai nagarukuriya kudineer aadharangal idu rendum dhaan nama paaka porom. First ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சென்னை மாநகரத்தில் வந்து கிட்டத்தட்ட 2 ஆறு ஓடுது. அது ஒன்று வந்து கூவம் ஆறு, இன்னொன்று வந்து அடையாறு. இந்த 2 ஆறுகள் வந்து சென்னை நகரை நோக்கி பாயுது. அடுத்ததா சென்னை நகருக்கு அந்த குடிநீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்காக புழல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி அப்படின்ற 2 ஏரிகள் வந்து சென்னை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சென்னையில வந்து இந்த ஏரிகள் பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூவம் நதி. இந்த கூவம் நதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய 2 நதிகள்ல ஒன்று கூவம் நதி, இன்னொன்னு வந்து அடையாறு. இந்த கூவம் நதி வந்து ஃபர்ஸ்ட் அந்த பண்டைய காலத்துல வந்து இங்க வந்து மீன் பிடிக்கிறதும் படகு போட்டிகளும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட கூவம் ஆறு வந்து சென்னையோட மக்கள் தொகை பெருக்கத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அழுக்காகி இப்போ வந்து ஃபுல் பயன்பாடற்ற நிலையில கூவம் நதி வந்து இருக்கு. இப்படிப்பட்ட கூவம் நதி வந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் தொலைவுடையது. அதாவது 65 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் கூவம் நதி வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அண்டு இந்த கூவம் நதியை வந்து 2004 தமிழகத்தை சுனாமி தாக்குச்சு. அப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டது கடலோர மாவட்டங்கள். இருந்தாலும் சென்னையும் அது அந்த பாதிப்புக்கு தவறல. ஆனால் இந்த சென்னையில் வந்து கடலோர பகுதிகள் மட்டும்தான் ரொம்ப பாதிப்புள்ளாச்சு. ஆனால் சிட்டிக்குள்ளே அவ்வளோக்கா பாதிப்பு இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் இந்த கூவம் நதி. இந்த கூவம் நதி வந்து ஒரு வடிகாலாக அந்த சமயத்தில் பயன்பட்டுச்சு. அண்டு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி முடிஞ்சவனே அந்த கூவம் நதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தமாகி சுத்தமான தண்ணீரை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தண்ணி ஃபுல்லாமே இருந்துச்சு ஒரு சில வாரங்களுக்கு. இந்த சுனாமி முடிஞ்சவனே திரும்பவும் அதோட அந்த நேச்சுரல் கலருக்கு வந்துருச்சு. இதுதான் இந்த கூவம் நதியோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததான் இந்த கூவம் நதி எங்க ஸ்டார்ட் ஆகுது, அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று ஒவ்வொரு ஆறுக்கும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வகையில் கூவம் நதி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் தள்ளி இருக்க திருவள்ளூர் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து கேசவரம் அப்படின்ற ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றோட கிளை ஆறாக தான் இந்த கூவம் நதி வந்து ஸ்டார்ட் ஆகி சென்னை மாநகரத்துக்கு உள்ள வரைக்குமே பாஞ்சிட்டு இருக்கு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது அடையாறு. ஸோ இந்த அடையாறு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி சென்னை நகருக்குள்ளே வந்து இந்த அடையாறு வந்து முடியுது. ஆனால் இந்த கூவம் நதி போலவே இந்த அடையாறும் முழுக்க முழுக்க அசுத்தமாகி தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கூவம் அளவுக்கு இல்லை, ஆனால் அசுத்தமாகி தான் இருக்குது. இங்கேயும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழங்காலத்தில் மீன்பிடி தொழில் தான் முக்கியமானதாக இருந்திருக்கு. ஆனால் இங்கே அழுக்கானனால இப்போ கரண்டான சுச்சுவேஷனில் மீன்பிடி தொழில் வந்து இங்கே சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஏரி புழல் ஏரி. இந்த புழல் ஏரி எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குன்ற ஏரி. ரெண்டுமே ஒரே ஏரி தான். ஆனால் இந்த புழல் ஏரி வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையை தாண்டியுள்ள திருவள்ளூர் அப்படின்ற இடத்துல பொன்னேரி அப்படின்ற ஊர்ல வந்து புழல் அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஏரி வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா இது வந்து மழைநீரை சேகரிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு ஏரி. அண்டு இது வந்து இதோட கொள்ளளவு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,300,000 ஸ்கொயர் ஃபீட் அந்த கொள்ளளவில் வந்து கட்டியிருக்காங்க. அண்டு இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு பூங்கா இருக்கு. அண்டு இந்த பூங்கா வந்து ஒரு சுற்றுலாத்தலமாகவும் பார்க்கப்படுது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சோழவரம் ஏரி. ஸோ இந்த ஏரியும் சென்னையை தாண்டியுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பொன்னேரி அப்படின்ற இடத்துல தான் இந்த சோழவரம் ஏரியும் அமைஞ்சிருக்கு.
இந்த நீர்த்தேக்கமும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி புழலியரி எப்படி மழை நீர் தேக்கத்துக்காக பயன்படுத்தப்படுதோ அதுவும் அதே மாதிரி தான் இந்த நீர்த்தேக்கமும் மழைநீர் சேமிப்புக்காக மட்டும்தான் இந்த நீர்த்தேக்கமும் பயன்படுத்தப்படுது. அண்ட் அடுத்ததா இந்த நீர்த்தேக்கத்துல இருந்து தான் மேக்சிமம் சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் வந்து கொண்டு செல்லப்படுது. அடுத்ததா இந்த வரிசையில பார்க்க போற ஏரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பரப்பாக்கம் ஏரி. ஸோ இந்த ஏரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையை தாண்டி உள்ள செங்கல்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க செங்கல்பட்டு அப்படின்ற இடத்துலதான் இந்த செம்பரப்பாக்கம் ஏரி அப்படின்ற ஏரி வந்து இருக்கு. இதுதான் சென்னை மாநகரத்தோட முக்கியமான ஒரு குடிநீர் ஆதாரமா கருதப்படுது. அண்டு இந்த செம்பரப்பாக்கம் ஏரியில இருந்துதான் அடையாறு அப்படின்ற ஒரு ஆறு வந்து ஆரம்பிச்சு சென்னை மாநகரத்துக்குள்ள வருது. அடுத்ததா இதோட கன அடி, அதாவது இதோட கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொள்ளளவு வந்து கிட்டத்தட்ட 346.5 கோடி அளவு. ஸோ அந்த அளவு தான் இந்த ஆறோட கொள்ளளவு. உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85.6 அடி உயரம் வந்து இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து இருக்கு. இந்த மூன்று ஏரிகள் தான் சென்னை மாநகரத்தோட குடிநீர் ஆதாரமா கருதப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊருக்கு இந்த மூணு ஏரிகள் தான் குடிநீர் ஆதாரமா இருக்கு. இந்த எபிசோட்ல நம்ம வந்து சென்னை மாநகரத்தோட ஆறுகள் பத்தியும் ஏரிகள் பத்தியும் அண்டு சென்னை மாநகரத்தோட குடிநீர் ஆதாரம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து சென்னையை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட உங்களை மீட் பண்றோம். அண்டில் தன் பேக் ஃப்ரம் ராஜ்குமார் அண்ட் லிமரின் குரு. Thank you so much.